விநாயகர் சதுர்த்தியில் மண் பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார், சந்தன பிள்ளையார் இப்படிப்பட்ட பல வகையான பிள்ளையார்களை வைத்து வழிபட்டால் நமக்கு ஏற்படும் மகிமைகளை பார்ப்போமா? அனைவருக்கும் இனிய வணக்கம். விநாயகர் சதுர்த்தி என்று நாம் நம் கைகளினால் செய்த பிள்ளையாரை வணங்கும் போது சகல பாவங்களும் தீர்ந்து நன்மை பல நம்மை வந்து சேரும். சந்தனத்திலும் களிமண்ணிலும் சாணியிலும் கூட பிள்ளையாரை பிடித்து விநாயகர் சதுர்த்தி என்று வழிபடலாம். பிள்ளையார் என்று கூறி எதனை பிடித்து வழிபட்டாலும் மிக எளிதில் மகிழ்ச்சி அடைவார் பிள்ளையார். எங்கே எப்படி எதில் கூப்பிட்டாலும் அதிலிருந்து கொண்டே அருள் பாவிப்பார் கணபதி. முழு முதற் கடவுளான ஆணை முகனை வணங்கும் போது மஞ்சள் பொடியில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சகல சௌபாகியமும் பெறுவோம். நம் துன்பமும் மஞ்சள் பொடியை போல பொடி பொடியாகும் என்பது ஐதீகம். மஞ்சள் விழுதால் ஒரு பிள்ளையை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்த வரலாற்றின் மூலம் உருவானவர்தான் நம் பிள்ளையார். எனவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபடுகின்றோம். மஞ்சள் பிள்ளையாரையும் கூட நீரில் கரைத்து விடலாம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. எனவே இப்பிள்ளையார் செய்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. விநாயகர் சதுர்த்தி என்று அதிகாலையிலேயே பெண்கள் எழுந்து வீட்டை தூய்மை செய்து நீராடிய பிறகு பூஜை அறையில் மனை பலகை வைத்து அதன் மேல் தலைவாழை இலையை அதன் நுனி வடக்கு புறமாக இருக்கும்படி வைக்க வேண்டும். மனையின் இருபுறமும் குத்துவிளக்கை வைத்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அவருக்கு குங்குமம் இட்டு பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். 21 விதமான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். 21 பழங்கள், கொழுக்கட்டைகள் 21 எனும் எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பானது. கொழுக்கட்டை, சுண்டல், வடை செய்து வைத்து வழிபட வேண்டும். 3வது நாளில் மஞ்சள் பிள்ளையாரை நீரில் கரைத்து விடலாம். இந்த விரதத்தை பக்தி பூர்வமாக அனுஷ்டித்தால் எண்ணிய செயல் எண்ணியபடி நிறைவேறும். நாமும் விரதத்தை பக்தி பூர்வமாக அனுஷ்டிப்போமா? நன்றி.